பெண்களையெல்லாம் வேதகர் என்று மண்ணினும் கீழாய் மதித்த நாளில், மடமை சிறைகளை உடைத்து தகர்த்து புடவை சிறுத்தையாய் புறப்பட்டு வந்த சத்தியவாணி தாய் இனி சிற்றூர் பேரூர் நகரங்கள் அனைத்தும் சுற்றிய புரட்சி சூறாவளி நீ என்பதால், ஆயிரம் சரித்திரமடங்கிய திராவிட இயக்கத்திலே உனக்கோரு சரித்திரம் உண்டு. அரை நூற்றாண்டு புதுத்தொண்டு செய்த கருப்புடை தரித்த பெரியாரின் மகளே, ஒரு நூற்றாண்டு வாழ்க என்று அன்னை சத்தியவாணி முத்து அவர்களை பற்றி கவிதை வரியால் வாழ்த்தினார் புலவர் புறமைப்புத்தன் அவர்கள். அந்த வரிகளை நினைவு கூர்ந்து சத்தியவாணி முத்து அவர்களுடைய இந்த நூற்றாண்டு விழாவில் என்னுடைய உரையினை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பெண் சிங்கமாக வாழ்ந்து காட்டியிருக்கக்கூடிய சத்தியவாணி முத்து அம்மையாருடைய நூற்றாண்டு விழாவை கழகத்தின் மகளிர் அணியின் சார்பில் இன்றைக்கு எழுச்சியோடு ஏற்றத்தோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய நேரத்தில் கழகத்தில் இருக்கக்கூடிய மகளிருக்கு ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த எண்ணத்தை எண்ணியது நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள். பாரிமுனை பெத்தநாயக்கம்பேட்டையில ஒரு பள்ளிக்கூடத்தில் மகளிர் மன்றத்தினுடைய தொடக்க விழா ஒன்று நடந்தது. அப்பொழுது கழக மகளிர் அணியை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகள், அதாவது அவருடைய கழகத்தினுடைய முன்னணியினருடைய மனைவிமார்கள் பலரும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மகளிரை அழைத்து நம்முடைய அண்ணா அவர்கள் பேச சொல்லியிருக்கிறார்கள். அதில் பலருக்கு பேச தெரியவில்லை. இப்ப பேசினா பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்ப இருக்கக்கூடிய மகளிர். அதுவே அவர்களுக்கு பேச்சே வரவில்லை. அப்பொழுது அண்ணா சொன்னதற்காக ஒவ்வொருவரும் மேடைக்கு வந்துவிட்டு வணக்கம் என்று சொல்லிவிட்டு போய் உட்கார்ந்து விட்டார்கள். இந்த சமூகத்தால் ஒடுக்கப்பட்டிருந்த மகளிர் தனக்கு போடப்பட்டிருந்த அந்த அடிமை விலங்கை உடைத்து முன்னேற அப்பொழுது வெளியே வர முடியாத காலம் அப்பொழுது. அதனால் பல பெண்களுக்கு பேச்சுக்களை கைகூடவில்லை. பெண்களுக்கு இருந்த இந்த தடையை போக்க தன்னுடைய பேச்சின் போது அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், நம் இயக்கத்தினுடைய பெண் சிங்கங்களாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் தர்மாம்பாள், மூவலூர் மூதாட்டி ராமாமிர்தம் அவர்கள், சத்தியவாணி முத்து அவர்கள் ஆகிய இந்த மூவரை போல கழகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் பேசுவதற்கான பயிற்சியை பெற்றாக வேண்டும், அதன் மூலமாக கழகம் வலுப்பெற வேண்டும் என்று அண்ணா சொன்னார். அதற்கு எடுத்துக்காட்டாய் விளங்கக்கூடிய வகையில் விளங்கியவர்தான் பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சால் அன்றைக்கு நாம் புரிந்து கொண்டது, உணர்ந்து கொண்டது, பேரறிஞர் அண்ணாவையே தன்னுடைய பேச்சால் அசத்தி காட்டியவர்தான் அம்மையார் சத்தியவாணி முத்து அவர்கள். அவரை போன்ற மகளிர் இந்த இயக்கத்திற்கு கிடைத்ததால்தான் இன்று பலர், பல மகளிர் பல தடைகளை உடைத்து உரிமைகளுக்காக உரக்க பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதேபோலதான் விருதுநகர் மாநாட்டில் அவர் அமர்ந்திருந்த அந்த காட்சியை பார்த்து அண்ணா அவர்கள் பெருமையோடு சொன்னாராம், மதுரை மீனாட்சியை போல கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார் சத்தியவாணி முத்து அவர்கள் என்று சொல்லி பாராட்டியிருக்கிறார். இப்பொழுது இந்த அரங்கத்தில் பெரும்பாலும்
ஏன் 99% மகளிர் கூடியிருக்கிறீர்கள். இதைவிட ஒரு பெரிய அரங்கமாக இருந்தால் அங்கே பல்லாயிரக்கணக்கில் மகளிர் கூடியிருப்பீர்கள். ஏன் பெரிய மகளிரனுடைய மாநாடாக இருந்தால் லட்சக்கணக்கில் மகளிர் கூடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நாமும் வளர்ந்திருக்கிறோம். அதை யாரும் மறுத்திட மறைத்திட முடியாது. அது மட்டுமல்ல, தமிழ் சமுதாயமும் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்குத்தான் பெண்கள் அரசியலுக்கு வந்தார்கள். அதுவும் திராவிட இயக்கத்திற்கு வந்தார்கள். நாகம்மையார், மலர்முகத்தம்மையார், அன்னை மீனாம்பாள் சிவராஜ், நீலாவதி ராமசுப்பிரமணியம், மூவலு ராமாமிர்தம் அம்மையார், டாக்டர் தருமம்பாள், குஞ்சதம் குருசாமி, அன்னை மணியம்மையார், இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய பெண்களே அந்த காலத்தில் இருந்தார்கள். அதில் இளம் வயதிலேயே இணைந்து கொண்டவர்தான் நம்முடைய அன்னை சத்தியபாணி அவர்கள். இதை தந்தை பெரியார் அவர்களே பெருமையோடு சொல்லியிருக்கிறார்கள். அந்த நாளில் பெண்களில் வெகு சிலர்தான் நமது இயக்கத்தில் ஈடுபட முன்வந்தனர். விரல் விட்டு எண்ணத்தக்க வகையில் தொண்டாற்றியவர்களில் சத்தியவாணிமுத்துவனுடைய பணி என்பது மிக மிக சிறப்பானதாக வென்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். அதேபோல நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அன்னை சத்தியவாணிமுத்து அவர்களுக்கும் இருந்த நட்பு என்பது சாதாரண நட்பு நட்பு மட்டல்ல, ஒரு கொள்கை நட்பாக இருந்துச்சு. இடைப்பட்ட சில காலம் அம்மையார் அவர்கள் நமது இயக்கத்தை விட்டு பிரிந்திருந்தாலும் சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் கழகத்தில் அம்மையார் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டார்கள். இறுதி பல்லாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் சத்தியவாணிமுத்து அவர்கள் இருந்து இயங்கி இருக்கிறார்கள். அறிவு இயக்கத்தினுடைய அசைக்க முடியாத வீராங்கனை என்றும், பகுத்தறிவு திலகம் என்றும், சுயமரியாதை சுடரொளி என்றும், அறப்போர் புரிய தயங்காத வீராங்கனை என்றும், இயக்கத்தை வளர்த்த வலுவூட்டிய தியாக தெய்வம் என்றும் அம்மையாரை புகழ்ந்து எழுதியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படியெல்லாம் புகழ்ந்து கலைஞர் அவர்கள் எழுதுவதற்கு என்ன காரணம்? அன்னை சத்தியவாணிமுத்து அம்மையாருடைய போராட்ட குணம். இங்கே சொன்னார்கள், 9 முறை சிறை சென்றிருக்கிறார். 2 முறை கர்ப்பவதியாக இருந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிருக்கிறார். 2 முறை கை குழந்தை வைத்துக் கொண்டு கைதாகியிருக்கிறார். இதனால்தான் 100 ஆண்டுகள் கழித்தும் அவரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் கலைஞருக்கு ஒரு வரலாறு உண்டு. நாடகம் நடத்த சென்ற நேரத்தில் தலைவர் கலைஞருக்கு ஏற்பட்ட கொடுமை அநீதி, ஒரு கொலைவெறி தாக்குதல். 1945 நடந்த சம்பவம் அது. புதுச்சேரிக்கு நாடகம் நடத்த சென்ற நேரத்தில் அவர் தாக்கப்பட்டு இறந்து போனார் என்று நினைச்சு சாக்கடையில் தூக்கி வீசப்பட்ட ஒரு வரலாறு ஒன்று உண்டு. அது அனைவருக்கும் நினைவு இருக்கின்ற நான் கருதுகிறேன். அதிலிருந்துதான் கொள்கைவாதியாக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு போர் வீரனாக மாறினார் என்பது வரலாறு. அதே போலதான் புதுச்சேரியில் நம்முடைய சத்தியவாணிமுத்து அவர்களும் இருந்தார்கள். திராவிடர் கழக மாநாட்டில் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய படத்தை திறந்து வைக்க அம்மையார் சத்தியவாணிமுத்து அவர்கள் சென்றிருக்கிறார்கள். மாநாட்டுக்கு முந்தைய நாளையே கலவரமும் வன்முறையும் நடந்த காரணத்தால் மாநாடு திட்டமிட்டபடி நடக்கவில்லை. அம்மையார் பேசுவதற்கு முன்பாக கையில் கம்போடு வன்முறையாளர்கள் மேடைக்கே வந்துவிட்டார்கள். கூட்டமே கலைக்கப்பட்டது. அம்மையார் அவர்கள் முத்தையால்பேட்டையில் இருந்த பொன் ராமலிங்கம் அவருடைய வீட்டிற்கு செல்லும் போது அவரை அங்கே போக விடாமல் தடுத்திருக்கிறார்கள், வழிமறுத்திருக்கிறார்கள். அதனால் வேறு வீட்டுக்குள் நுழைந்து தப்பியிருக்கிறார். மறுநாள் சென்னைக்கு அவர் திரும்ப வேண்டும். புதுச்சேரி ரயில் நிலையத்திற்கு போய் ஏறினால் கலவரக்காரர்கள் பார்த்து விடுவார்கள் என்று எண்ணி அருகில் இருக்கக்கூடிய வளவனூர் ரயில் நிலையத்திற்கு போய் அங்கே ரயில் ஏறி புறப்பட்டிருக்கிறார். முக்கியமானவர்கள் அனைவரும் புதுச்சேரியிலிருந்து தப்பிவிட்டார்கள். இவர் ஒருவர் மட்டும்தான் இங்கு இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு தேடியிருக்கிறது அந்த கலவர கும்பல்.
அன்று காலையில் அவர் சிக்கியிருந்தால் என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கும். 22 வயதில் சத்தியவாணிமுத்து அவர்கள் எதிர்கொண்ட தாக்குதல் இது. வேறொரு பெண்ணாக இருந்திருந்தால் இத்தோடு அரசியலை வேண்டாம் என்று போயிருப்பார்கள். ஆனால் ஒரு சீர்திருத்த இயக்கத்தில் பெண்கள் ஈடுபடும் போது எதிர்கொள்ளக்கூடிய நேரம், அந்த ஆபத்துக்கள் என்ன என்பதை உணர்ந்து அதன் பிறகு தைரியமாக ஈடுபட்ட காரணத்தால் தான் இன்றைக்கு வரலாற்றில் சத்தியவாணிமுத்து அவர்கள் அன்னை என்ற அடைமொழியோடு அழைக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறார். அரசியலுக்கு வருகின்ற பெண்களுக்கு அன்னை சத்தியவாணிமுத்து அவர்கள் ஒரு பாடம். அரசியலுக்குள் நுழைந்த காலத்தில் எத்தகைய ஆர்வத்தோடு வந்தாரோ அதே ஆர்வத்தோடு இறுதி காலம் வரை அவர் இயங்கியிருக்கிறார். திராவிடக் கழகத்தினுடைய சொற்பொழிவாளராக, திராவிடர் கழகத்தினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினராக, திமுக கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினராக, செயற்குழு உறுப்பினராக, கழகத்தின் நிர்வாகக்குழு உறுப்பினராக, 10 ஆண்டு காலம் கழகத்தின் கொள்கை விளக்க செயலாளராக, பேரறிஞர் அண்ணாவினுடைய அமைச்சரவைகளை அமைச்சராக, முத்தமிழர் தலைவர் கலைஞருடைய அமைச்சரவைகளை அமைச்சராக, தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, ஒன்றிய அமைச்சராக, கழகத்தின் ஆதி திராவிட நலப்பிரிவினுடைய பிரிவு செயலாளராக, 1991 பிரதமர் பொறுப்பிலிருந்த வி பி சிங் அவர்கள் பொறுப்பேற்றிருந்த போது அகில இந்திய எஸ்சி எஸ்டி ஆணையத்தினுடைய தலைவராக சத்தியவாணிமுத்து அவர்கள் நியமிக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்து வைத்த அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் பிரதமர் ஒப்புக்கொண்ட நிலையில் அப்பொழுது அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. அம்மையார் அவர்கள் அந்த பொறுப்புக்கு செல்ல இயலாத சூழல் அப்பொழுது ஏற்பட்டுவிட்டது. அதை மனதில் வைத்திருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 1991 தந்தை பெரியார் விருதை அம்மையாருக்கு வழங்கி பெருமைப்படுத்தினார் என்பது வரலாறு. அந்த விழாவிலே அம்மையார் அவர்கள் வீர உரையாற்றினார்கள். அப்பொழுதுதான் ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்திருந்தார். முப்பெரும் விழாவினை கூட சென்னையில் நடத்திவிடக்கூடாது என்று கலவரத்தை ஏற்படுத்தினார்கள். மிகப்பெரிய ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கல்லறிந்து ஊர்வலத்தை கலைக்க பார்த்தார்கள். அப்பொழுதும் தைரியமாக துணிந்து நடந்து வந்தார். 3 நாள் தெருக்கள் மாறி மாறி போய் எப்படியோ கடந்து மேடைக்கு வந்து விட்டார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஆகியோர் குறித்து எழுச்சி உரை ஆற்றிய அந்த நாளை நான் எண்ணி பார்க்கிறேன். அம்மையார் அவர்கள் மறைந்தபோது உடனடியாக அண்ணாநகர் இல்லத்திற்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஓடோடி சென்று அஞ்சலி செலுத்திய காட்சி. கலைஞர் அவர் அஞ்சலி செலுத்திய நேரத்தில் அவரோடு நானும் சென்று அம்மையாருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறேன். மூலக்கோத்திர மிடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டப்போ முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இறுதி ஊர்வலத்தில் நடந்தே வந்து தன்னுடைய புகழஞ்சலியை செலுத்தியிருக்கிறார். போராட்ட குணமும் தியாக உணர்வும் அசைக்க முடியாத கொள்கை பற்றும் கொண்டவராக இறுதி மூச்சு வரையில் இருந்த காரணத்தினால் அன்னை சத்தியவாணிமுத்து அவர்கள் இன்றைக்கும் போற்றப்படுகிறார். இதனை இக்கால மகளிர் அணிகளும் பெற வேண்டும் என்ற உயர எண்ணத்தோடு தான் இந்த 100 ஆண்டு விழா நடத்தப்படுகிறது. இத்தனை பதவிகளில் இருந்தார் என்றால் அதற்கு காரணம் அத்தகைய தியாகங்களை செய்திருக்கிறார் என்கிற அந்த காரணம்தான். இத்தனை ஆண்டு காலம் கழித்து அவர் போற்றப்படுகிறார் என்றால் அதற்கு காரணம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய போராளியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்பதற்காகத்தான். சித்திரமுகி பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் பெயரால் ஒரு கல்லூரி சென்னையில் இருக்கிறது. 70 ஆண்டுகளுக்கு முன்னால் அம்பேத்கருடைய பெயரால் இந்தியாவிலேயே ஒரு கல்லூரி அமைந்தது அதுவாகத்தான் இருக்க முடியும். அதற்கு தூண்டுகோலாக இருந்தது மட்டுமல்ல, 5 லட்சம் ரூபாய் நிதியை திரட்டி கொடுத்து அந்த சிலை அங்கே அந்த கல்லூரி உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர் அம்மையார் சத்தியவாணிமுத்து அவர்கள். அம்பேத்கர் பெயரை சூட்டியவர் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். இன்னொரு செய்தியும் சொல்லுகிறேன், இன்றைக்கு அகில இந்திய வானொலி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, அதற்கு அந்த காலத்தில் ஆகாஷ்வாணி என்று தான் அழைக்கப்பட்டு கொண்டிருந்துச்சு. அந்த ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது என்று தான் சொல்லுவார்கள்.
முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த பொறுப்பில் இருக்கிறார்கள். அப்போது செய்தித்துறை அமைச்சராக இருந்தவர் அன்னை சத்தியவாணிமுத்து அவர்கள். ஒன்றிய அமைச்சர் கே கே ஷா வந்திருக்கிறார். அவரை மேடையில் வைத்துக் கொண்டே இந்த ஆகாஷவாணி என்ற பெயரை எப்பொழுது மாற்றப்போகிறீர்கள் என்று வானொலி என்றுதானே இருக்க வேண்டும் என்று குறிக்க வைத்தார். அதன் பிறகுதான் ஆகாஷவாணி போய் வானொலி வந்தது. இதுதான் அவரது போராட்ட குணத்திற்கு எடுத்துக்காட்டு. இப்படிப்பட்ட போராட்ட குணத்தை அனைவரும் பெற்றாக வேண்டும். ஒரு சத்தியவாணி முத்து அல்ல, 1000 சத்தியவாணி முத்துக்கள் நம் கழகத்திலே உருவாக வேண்டும் என்று கேட்டு அவருடைய நூற்றாண்டு விழாவில் அவர் ஏற்றுக்கொண்ட லட்சியம் வாழ வளர பாடுபடுவோம், பணியாற்றுவோம். அதற்காகத்தான் திராவிட மாடல் ஆட்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நீங்கள் என்றைக்கும் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று அவர் பெயரால் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.